இன்டர்நேஷனல் ரிஷிராஜ் தயாரிப்பில் டிஎஸ்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் இந்த ஆடியோ லான்ச் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் காலதாமதமானதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஒரு படப்பிடிப்பிலிருந்து ஒரு நடிகரோ அந்த தயாரிப்பாளரோ இயக்குனர் வரணும்னா எவ்வளோ டைம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த படத்தினுடைய டைட்டில் ஆறிலிருந்து ஆறு வரை. இந்த படத்துக்கு இப்பொழுது அன்பு சகோதரர்கள் தானு சார் வெளியிட்டு இப்போ ஆடியோ லாஞ்சை துவக்கி வைக்கப் போகிறார். நடிகர் சங்கத்தினுடைய செயலாளரும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவருமான அன்பு சகோதரர் விசால் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, பொதுவாக ஆறிலிருந்து ஆறு வரை என்கிறது, ஆறுங்கிறது சுக்கிரன் ஃபேம் அண்ட் மணி. அதுவும் மட்டுமல்ல, எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பில் ஆறிலிருந்து அறுபது வரை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த படம், அதுவும் ஆறு தான். அந்த ஆறுக்கு அவ்வளோ மரியாதை சுக்கிரன். நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும், வசூலையும் தாண்டி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களுடன், அன்பு சகோதரருடைய வாழ்த்துக்களுடன் இந்த பட வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயலாளருமான தம்பி விஷால் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர தயாரிப்பாளர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் அங்கொன்று இங்கொன்று தொலைதூரத்தில் இருப்பதால் தான் தம்பி விசாலிடம் நான் முதலில் பேசிவிட்டு செல்கிறேன் என்று சொல்லியதற்கேற்ப அவரும் அதற்கு செவிசாய்த்ததற்கிணங்க நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஆறிலிருந்து ஆறு வரை தலைப்பே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு திரைப்படம். அதில் பங்கு கொண்ட கலைஞர்கள்லாம் அவரவர் பணிக்கேற்பால் அவரவர்கள் திறம்பட பங்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹீரோ மிக சிறப்பாக துள்ளலுடன் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு நாயகனாக வலம் வருவார் என்பது அவருடைய துள்ளலான நடிப்பை பார்க்கும்போது, ஆடலையும் பாடலையும் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. அதேபோல் இசையமைப்பாளருடைய பாடல் வரிகள் செவியில் செந்தேன் மழையாக செவி குளிர சிந்தை மகிழ வழுக்கு தகளவில் மிக சிறப்பான முறையில் இசையமைத்துள்ள சகோதரி அவர்களுக்கும், எனது தம்பி ரிஷிராஜ் பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெலாம் சொல்லினே இருக்கலாம். காலையில் எழுந்தவுடன் முதல் ஒலி வந்து அவருடைய குரல் தான் இருக்கும். அவ்வளோ அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறதுல வந்து தம்பிக்கு நிகர் யாருமே கிடையாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் பணியாற்றும் போதும் சரி, தயாரிப்பு சங்கத்தில் இல்லாமல் இருந்த போதும் சரி, அவருடைய அன்றலிருந்த ஒரு பேச்சு திறன் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் உடனிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு தூய்மையான மனம் படைத்தவர். நிறைய படம் எடுத்துனே இருக்கிறாரு, அது எப்படி சாத்தியன்னு தெரில. இந்த படத்தை பார்த்தா படத்தை பிடிச்சிட்டு அப்படி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக அவருக்கு சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு எதிர்கால அவரே வந்து படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார். ஆனால் அந்த படத்தை இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு காட்சி கூட இல்லையன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன்னா நல்ல திறம்பட நடித்தவர், அவர் நல்ல செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய படைப்பு மிக சிறப்பான படைப்பாக இருக்கும். படத்தில் பங்கு கொண்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. மேடையில் வந்திருக்கும் திரு தானசர் அவர்களும் மற்றும் விசால் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வாழ்த்து வந்த நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் என்னோட மாலை வணக்கம். ரிஷிராஜை பற்றி சொல்லணுன்னா சொல்ல வேண்டியதில்லை. சின்ன வயசுலேருந்து நடிக்க வந்தவர், சினிமாவை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சவர். அதனால் நிச்சயமாக ஒரு தரமான படம் எடுப்பாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே. அதுபோல் நிச்சயமாக அந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கணும் கூட எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த ஹோல் டீமுக்குமே வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சூப்பர்வான ஒர்க். அண்ட் ரிஷிராஜ் சாரை பற்றி சொல்லியானும், அவர் வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து
இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. பார்க்கறதுக்கு தான் பயங்கரமாக இருப்பார், பட் ஒரு ரொம்ப ஹம்பிளான பர்சன். ஸோ அவரோட நல்ல எண்ணத்துக்கே வந்து இந்த படம் 100 நாள் ஓடணும். அண்ட் கௌஷிக், ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிருக்கீங்க, அண்ட் ஆல் தி பெஸ்ட், அண்ட் சூப்பராக ஃப்யூச்சரில் ராக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு கௌஷிக்கை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படம் அலிபாபா நான் எப்படி இருந்தேனோ அதே திருத்துருத்துருன்னு இருந்தார். ஸோ ஆல் தி பெஸ்ட் கௌஷிக். அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும், ஏன்னா என் படத்தில் என் ஃபஸ்ட் படத்தில் என்னென்ன மூஞ்சிங்க இங்கே இருந்ததோ அதே ப்ரெஸ்ஸு, அதே ப்ரெஸ் திருப்பி இங்கே இருக்காங்க. அது வந்து பெரிய ஹீரோ வந்தாலும் சரி, புது ஹீரோ இருந்தாலும் சரி, அந்த சப்போர்ட் கொடுக்கறது உங்களுக்கு என்னோட நன்றி. அண்ட் இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய விஷஸ், பெரிய படம் சின்ன படம் இல்லைங்க, ஓடுற படம் ஓடாத படம், இது ஓடும்னு நம்ம நம்புகிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.